வெல்கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் இன் அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் வாணிப்ரியா மேடம். வாணிப்ரியா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? வீட்ல காரக்குழம்பு கூட்டு, கீரை கூட்டு. சூப்பர். என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? சார் வந்து கருவேப்பிலையில ஏதோ சொல்லிட்டு இருந்தாருங்களே, அது ஒன் மோர் சொல்ல முடியுங்களா கேக்கணும். அப்புறம் வெஜிடபிள் சூப் கேக்கணும். ஓகே செஃப், உங்க ஃபேன் வந்து ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க உங்களோட ரெசிபி. மேடம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு சுகர் அதனால தான் கேக்குறேன் இன்னொரு தடவை. அந்த ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு, வேணா ரிப்பீட் வேணா சொல்றேன். பாக்குற வியூவர்ஸும் ஒரு சில பேர் பாத்துருக்க மாட்டீங்க இனிஷியேட்ல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே கிடையாது, கருவேப்பிலை வந்து இளம் கருவேப்பிலை வந்து பறிச்சு எடுத்துக்கங்க, ரெண்டு கையளவுக்கு எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து கரைச்சி தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கடாயில கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு தோரம் பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க, மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தென் வந்து மிளகு உளுந்து இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மல்லி வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க, 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி பொறிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கருவேப்பில் உருகி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா லைட்டாக வதக்கிட்டு அது ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து தாளிப்பு போட்டுட்டு வரமிளகா 2 பீஸ் வரமிளகா போட்டுக்குங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா வதங்கும் போது 1 ஸ்பூன் மல்லி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வீட்டு மிளகாத்தூள், ஸோ அந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கூட போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டு பெருங்காய பொடி 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு அந்த ஆயில் வெளியில் கக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி நல்லா டெக்ஸ்சர் வரும், அந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி, நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை இடியாப்பம் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட்டில் டிஃபன்லேயும் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு சேர்க்கும் போது சாப்பாட்டில் கொஞ்சமாக போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி போட்டு நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதி சரவணன். பத்மாவதி, நீங்க ஆல்ரெடி கால் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா? இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். அப்ப அவங்க வேற பத்மாவதி நினைக்கிறேன். அது வேற, இது வேற. ஏன் இப்படி டக்குன அப்படியே? இல்ல செஃப், நம்ம தான் பத்மாவதி பேர் கேட்ட ஒரு எந்து ஆயிடுச்சு. ஆ, அது என்ன உண்மைதான். ஓகே மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மேம், நான் கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்க ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எளிமையாவும் இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து ஷோஸ் எல்லாமே பாருங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். ஓகே மா, இன்னைக்கு என்ன ரெசிபி? இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாம் செய்றாங்களா, கல்யாண வீட்டுல எல்லாம் செய்றாங்களா, அந்த மாதிரி சாம்பார் பொடி தயாரிக்கணும். அதுக்கு என்னென்ன அளவு கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் வைக்கணும்னு தெரியலங்க மேம். ஓகே மா, செஃப் சொல்வாங்க மா. மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல? ப்ரோக்ராம்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு சாம்பார் பொடி எப்படி தயார் பண்றதுங்கிறது சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன் மேடம், நோட் பண்ணிக்கங்க. சாம்பார் பொடி பண்றதுக்கு வந்துட்டு அதாவது கொஞ்சம் வந்துட்டு பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் தான், வீட்டிலேயே இருக்கக்கூடியதான். ஃபர்ஸ்ட் வந்து வரமிளகா வந்து ஒரு கையளவுக்கு வரமிளகா எடுக்கிறீங்கன்னா ஒரு அதாவது ரேஷியோவே சொல்லிடுறேன், ஒரு 100 கிராம் குண்டு வத்தல் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 50 ல் இருந்து 60 கிராம் வந்துட்டு வரமிளகா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 50 கிராம் வந்து மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து 25 கிராம், கொஞ்சமா வெந்தயம் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். தென் வந்து பச்சை தோரம் பருப்பு இருக்கு இல்லையா, தோரம் பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையா போட்டு ரோஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதாக போடணும். ஃபர்ஸ்ட் வந்து தோரம் பருப்பு லைட்டா ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா தோரம் பருப்பு ஒரு மாதிரியா ட்ரை ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தோரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து குண்டு வத்தல் வந்துட்டு போடுங்க, அடுத்து மல்லி போடுங்க, எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது 1 கையளவுக்கு பச்சரிசி அண்டு கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சமாக 1 பிஞ்சு வந்து வெல்லம் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. கருவேப்பிலை வந்து 4-5 கருவேப்பிலை கொத்தை வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 பிஞ்சு மஞ்சத்தூள் அதிலே ஆட் பண்ணிக்கங்க. அதிலே ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான கலரு கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் நார்மலாக வந்து 2 ஸ்பூன் போட்டிங்க
பண்ணீங்கன்னா டேரெக்டாக சாம்பாருக்கு வந்து நல்ல மணமும் நல்ல கலரும் நல்ல கரெக்டான டெக்ஸ்சரும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா போட்டு ட்ரையாக அரைச்சி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு நார்மலாக பண்ணுறப்போ ரெண்டு ஸ்பூன் எவ்வளோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் பருப்பு போட்டு வேக வச்சு சாம்பார் வைக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தேவி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்ணுறேன். ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம ஷோ பார்த்து நீங்க ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆ, ட்ரை பண்றேன் மேடம். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு கேட்கலாம். ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. இன்னைக்கு என்ன வத்தக்குழம்பு இன்னைக்கு லஞ்சுக்கு ரெடி ஆக போதா வீட்டுல? வத்தக்குழம்புக்கு ஒரு ட்ரையான ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து மல்லி குண்டு மல்லி இருக்கு இல்லையா, ஸோ குண்டு மல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து வத்தல் வந்துட்டு உருண்டை மிளகா வத்தல் இருக்கு இல்லையா, ஸோ மிளகா வத்தல் வந்து ஒரு 10 பீஸ் போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் கொஞ்சம் வந்துட்டு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாமே போட்டு மிளகு ஒரு 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 ஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போதே ஒரு கையளவுக்கு தேங்காய் நல்லா துருவின தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது சுண்டை வெத்தல் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 4-5 பீஸ் போட்டுங்க. ஸோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டாலும் ஓகே, இல்லை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டாலும் ஓகே. பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டே ஈஸி, நல்லா கொதிக்கிறதுக்கும் டெக்ஸ்சருக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துங்க. துவையல் மாதிரி கிட்டத்தட்ட துவையல் கன்சிஸ்டன்சி அரவை எடுத்துங்க. அரைச்சி அந்த பக்குவத்தில் எடுத்துங்க. எடுத்துட்டு புளி வந்துட்டு நல்ல திக்கான புளி ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து கரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு 3 தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நல்லெண்ணெய் போடுங்க, கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாமே போட்டு தாளி போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி நல்லா பர்ஃபெக்டான கலர் வரும்போது அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க, அதுலேயே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த அரவை அதை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதித்து நல்லா பர்ஃபெக்டான ஒரு கொதிநிலை வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, லூஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மேலே கக்கும் ஆயில். அந்த ஸ்டேஜில் வந்து சுண்டவத்தில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் டேரெக்டாக அப்ளை பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டிங்கனாலே போதும். அப்படியே இறக்குங்க, சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஷோவில் வெரைட்டி வெரைட்டியான ரெசிபிலாம் நீங்கள் கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிலாம் கேட்கணும்னு ஆசையாக இருக்கும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோவில் செஃப் ராம் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து ரெசிபி ஸ்டார்ட் அப்லயே வந்து லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு நம்ம நேயர் வந்து கேட்டிருந்தாங்க சுகர் பேஷண்ட்க்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. சுகர் வந்து கண்டிப்பான முறையில் சுகருன்றது ஒரு வியாதியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அதுவே மிகப்பெரிய சுகர் லெவலை கூட்டி கொடுக்குறதுக்கான ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் சுகரை வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக பெரிய இதாக வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதில் வந்து உணவுலையே கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு வர்றதுக்குரிய இது இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு கருவேப்பிலையை உணவில் அதிகமாக சேர்த்துங்க. கருவேப்பிலையை தயவு செய்து ஒதுக்க வேண்டாம். ஸோ அதை பேஸ் பண்ணி கருவேப்பிலையை வச்சு அதாவது ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து உளுந்து, 2 ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் மல்லி குண்டு வத்தல் இருக்கு இல்லையா குண்டு மல்லி, ஸோ அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதங்கி நல்லா வெடித்து வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு 2 கை கொத்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலையிலையும் முத்தின கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது, நார் நாராக இருக்கும். ஸோ அதனால் எலசாக இருக்கிற மாதிரி கருவேப்பிலையை வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு மாதிரி சுணங்க வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் உள்ள வந்து புளி எடுத்துட்டு அதை கரைச்சி திக்காக கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிப்பு போட்டுட்டு கொஞ்சமாக 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய்,
போட்டு தாளி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகிறப்ப வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ரொம்ப தேவையில்லை, ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். போட்டுட்டு பெருங்காய பொடி அதிலே போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதே நல்லா மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அரவையை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்ல ஒரு க்ளே கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளி கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே கக்கி நல்ல டெக்ஸ்டர்டாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மேலே கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலை பொடி கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கதை மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக வந்து சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது பண்ணி இந்த தொக்கில் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டு கலந்து ஊட்டி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கரூர்ல இருந்து சோலை பேசுறேன் மேடம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்க ப்ரோக்ராம் டெய்லி பாப்பேன் மேடம், நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. டெய்லி பார்த்து ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா வீட்ல? தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து ரெசிபிலாம் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிலாம் கண்டிப்பாக கொடுக்குறோம் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வெஜிடபிள் பிரியாணியை நிறைய வெரைட்டி பண்ணலாம். பட் ஆனால் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு பேசிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க. நார்மல் ரைஸ் வந்து சொல்லுங்க மேடம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணிக்கு நார்மலாக வந்து பிரியாணி வந்து ஜீரக சம்பா ரைஸில் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் ரெண்டில் அதை ட்ரை பண்ணிங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நார்மல் புழுங்கல் அரிசியில் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்சரே வந்து சுவையை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் கொடுக்கும். ஸோ அதனால் கரெக்டான டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அதனால் ஜீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸ் ரெண்டு ரைஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க. ஒரு 20 minutes பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸு இதெல்லாமே எடுத்து, பச்சை பட்டாணி இதெல்லாமே எடுத்து வேக லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஒரு கரண்டி கீ நெய்யை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிங்க. ஒரு 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு தாளி போட்டு 4 பச்சை மிளகாய் போட்டுங்க. வெடித்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், நறுக்கின வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கோல்டன் கலரில் ஆகணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 தக்காளி, உதாரணத்துக்கு 3 பேருக்கு பிரியாணி பண்ணுறீங்கன்னா 2 தக்காளி போட்டால் போதும். ஸோ 2 தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதில் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. தென் வந்துட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா சொல்லுவோம் இல்லையா, பிரியாணி பவுடர், ஸோ அது வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி, புதினா, கொஞ்சமாக கர்டு, திக்கான கர்டுனா கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருந்தால் திக்கான கர்டு போட்டிங்கன்னா ஒரு கரண்டி 1/2 கரண்டி போட்டுங்க. போட்டு நல்லா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதிலே போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ ரைஸ் சேவ், ஒரு உதாரணத்துக்கு வந்து 2 கிளாஸ் ரைஸ்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரைஸை நல்லா லைட்டாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை வந்து போட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 4 விசில் பர்ஃபெக்டாக வந்து குக் ஆனதுக்கப்புறம் இறக்கி பாருங்கள். மல்லி புதினா மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு பொடி மேலே டாப்பிங் பண்ணி விட்டுட்டு தம்மு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். என்ன உங்க வணக்கமே பயங்கரமா இருக்கே, உங்க பேர் சொல்லுங்க. இல்ல இல்ல, என் பேர் பூர்ணிமா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு லீவு, ஜஸ்ட் கால் ட்ரை பண்ணேன். என் சன் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்க ஷோ. அவன் 3rd standard படிக்கிறான். ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன், சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க, ரொம்ப தெளிவா சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க ட்ரை பண்ணாம விடாம பாப்பாங்க, பட் கால் பண்ணது இல்ல. என் சந்தா சும்மா லீவ்ல இருக்கும்போது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சரி சும்மா ட்ரை பண்ணோம்னு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்க பையனுக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் சொல்லுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன் ரெசிபி. உளுந்து வடை வேணுங்க. உளுந்து வடை வந்து ஆயில் வருது, நம்ம நார்மலா பண்றது, ஆயில் இல்லாம எப்படி பண்றது? கண்டிப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹாய் சொல்லிருங்க சன் லோகித். ஹாய் குட்டி லோகேஷ் சொல்லிருங்க. வந்தோம்னா ஹாய் லோகேஷ், உங்களுக்காக ஸ்பெஷல் அங்கிள் வந்து உங்க வீட்டுக்கே வந்து ஒரு நாள் வந்து ரெசிபி பண்ணி தரேன் உங்களுக்கா. ஓகேவா? Thank you, thank you so much. ஓகே, நான் கண்டிப்பாக வந்துட்டு உளுந்த வடை உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உளுந்த வடை ட்ரை பண்ணும்போது எப்பயுமே வந்து ஆயில் குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கக்கூடிய ஆயில் வந்துட்டு கடலெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பொரிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடலெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் உளுந்த வடை வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு உளுந்தை வந்து ஊற வச்சு ஆட்டி பக்குவம் பண்ணுறதுன்றதுல வந்து டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ உளுந்தை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக உளுந்தை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். ஸோ தண்ணி தெளிக்கும் போது வந்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரியாக பேட்டர் மாதிரி, அதாவது தண்ணியை ஓடக்கூடாது. ஸோ நல்லா உளுந்து நல்லா பொங்கி வந்து நல்லா ஒரு மாதிரியாக ஓடும். ஸோ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து நல்லா பர்ஃபெக்டாக ஆட்டி எடுத்துங்க. எடுத்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகு இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு நீர் போட்டுட்டு சொல்லுவாங்க, நீர் உள்ள உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கட்டியாக இருக்க மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கும், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நீர் போட்டுட்டோவா இல்லை நார்மல் போட்டுட்டோவான்னு. ஸோ நார்மலாக இருக்க இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுங்க. நல்லா கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி மசிச்சு எடுத்துங்க. இந்த மாவோட அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஆயிலில் ஹீட்டை வச்சுட்டு கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு போட்டு பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக ஆயில் வந்து குடிக்காமல் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து எந்த ஒரு ஆயில் ஃப்ரை ஐட்டமும் வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஹீட்டில் ஃப்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஆயிலோட ஹீட் வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மொதல் வந்து ஒரு பீஸ் அல்லது ஒரு சின்ன பிஞ்ச் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா போட்டோடனே மேலே வந்து ப்ளஃபியாக வரும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான ஹீட் டெக்ஸ்சர். ஸோ அதே மாதிரி அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு அப்படின்றதுக்காக நிறையாவும் போட்டுடக்கூடாது. அந்த ஆயிலோட கெப்பாசிட்டியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழகாக எடுத்தீங்கனாலே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஷெஃப், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜெல்லி ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, பெரியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜெல்லினா கண்டிப்பா ஜெல்லி வேணுமா? எப்படி ஷெஃப் பண்ணுங்க? இல்ல கண்டிப்பா ஜெல்லி வேணுமா இல்ல வேற ஏதாவது சொல்லலாமா? இல்ல எனக்கு ஜெல்லி சொல்ல தெரியும், ஆனா ஜெல்லியில குழந்தைங்களுக்கு கண்டிப்பா குடுக்க கூடாதுன்ற எண்ணம் தான். ஓகே, சரி வேற ஏதாவது கூட. ஏன்னா ஜெல்லி வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றேன், ஜெலட்டின் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, கடைகள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கிடைக்கும். சோ நார்மலா வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் வைக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜெல்லி, அதாவது ஜெலட்டின் கடைகள் கிடைக்கும். அதை வந்து டைலூட் பண்ணிட்டு என்ன ஃபிளேவர் வேணுமோ, ஆரஞ்சு அதாவது கிவி அந்த மாதிரி என்ன ஃபிளேவர் வேணுமோ அதோட பவுடர்ஸும் கடைகள்லேயே கிடைக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நார்மலாக அந்த ஜெலட்டினை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் போட்டு செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணிவிட்டு கரெக்டாக கூலரில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. கூலரில் வச்சுட்டு செட் பண்ணிங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சரில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலும் செட் ஆகிடும். ஸோ இதுதான் ஜெல்லியோட ரெசிபி. பட் ஆனால் எனக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து இருந்தாலும் இந்த குழந்தை கேட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ரொம்ப நன்றி ஷெஃப். பார்த்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், ரேகா திருவள்ளூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? இந்த நிகழ்ச்சி நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் மேடம், எப்பவுமே ட்ரை பண்ணிருக்கேன், இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு எனக்கு. ரொம்ப நன்றி. ஷெஃப் கிட்ட பேசணும் மேடம். ஓகேமா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க மேடம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் பையன் எப்ப பார்த்தாலும் சமையல் நிகழ்ச்சி சார் பார்ப்பான், அதுவும் நீங்க பண்ற ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி பார்ப்பான் சார் அவன். உங்க பையன் பேர் மேடம்? விஷ்ணு சார். விஷ்ணு, விஷ்ணுக்கு நான் ஒரு பெரிய ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. விஷ்ணுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா சார், அவனுக்கு ரொம்ப சாம்பார்னா ரொம்ப பிடிக்குங்க சார். சாம்பார் வந்து நம்ம வீட்டுல போடுற மிளகாத்தூள் வந்து அது நல்லா இருக்க மாட்டேங்க, ஹோட்டல்ல செய்யறதுல சார் சாம்பார் பொடி போட்டு. ஓகே, அது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஓகே மேடம், நான் கண்டிப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. குழந்தைங்களுக்கு பொறுத்த அளவுக்கு சாம்பார் வந்து ஹோட்டல் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்புறாங்கன்னா அதுக்கு ஜென்ரலான ஒரு விஷயம் வந்து ஹோட்டல் எல்லாம் ஒரு சில ஹோட்டல்ல வந்து சாம்பார் வந்து அரைச்சு அன்னன்னைக்கு அரவை சாம்பார் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த சாம்பார் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. நீங்க என்னதான் பவுடர்ல போட்டு குக் பண்ணீங்கனாலும்
ஸோ அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு சில இடத்துல பக்குவத்தெலாம் கிடைக்காது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி அரைச்சி கூட பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரவை சாம்பாருக்கு பேசிக்காக வந்து என்னென்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு குண்டு வத்தல் போட்டுட்டு குண்டு மல்லி இதெல்லாமே போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம் வந்துட்டு 4-5 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பல் வந்து பூண்டு நல்லா இடித்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி எடுத்துட்டு நார்மலாக வந்துட்டு காய்கறி வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எனி காய்கறிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் க்யூப்ஸாக கட் பண்ணிங்க. பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா க்யூப்ஸாக கட் பண்ணிங்க, இல்லைன்னா சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்து இதெல்லாமே போட்டு தாளி போட்டுட்டு சீரகம் போட்டு தாளி போட்டு 2 பட்டை வத்தல் போட்டுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி வந்து அதிலே போட்டு 1 ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணிக்கங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்சிருக்க பருப்போட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தோரம் பருப்பு போகிறீங்கன்னா 1/2 கிளாஸ் வந்து பாசி பருப்பு போட்டுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த அரவையை வந்து அதில் போட்டு லைட்டாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு பருப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது மல்லி அண்டு கருவேப்பிலை போட்டுட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு இறக்குங்க. ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். மறக்காமல் வந்து ஒரே ஒரு பிஞ்சு வந்து வெல்லம், நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் சொன்னதில் இங்கே வரைக்கும் போதும் 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 சூப்பரான ரெசிபியில் மனம் பிடிக்கிறதில்ல நீங்கள் கில்லாடின்னு எங்களுக்கு தெரியும். நன்றி சார். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அதில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.